நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சில போட்டிருக்க 7500 வேகன்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எஸ்எஸ்சில போட்டிருக்க ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 3/5/2023. ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமாவே பண்ணிருங்க. ஏன்னா போன திருப்பி நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சர்வர் இஷ்யூ இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்குமே அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இதிலெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறை, சுங்கத்துறை, ரயில்வே அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம், சிபிஐ, ஐபி டிபார்ட்மெண்ட், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ரொம்ப அருமையான டிபார்ட்மெண்ட்டு தான். எல்லாமே ஹை லெவல் போஸ்டிங்கில் உள்ள டிபார்ட்மெண்ட்டு. சேல்ரியும் ரொம்பவே அதிகம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை எல்லாத்துக்குமே கிடைக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிகிரி தான் குவாலிஃபிகேஷனு. அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இப்போ வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சிலதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிகிரியில் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பாடமாக இருந்தால் கூட அக்செப்டபுள் தான். அது வந்து 2-3 போஸ்டிங்க்கு மட்டும்தான் அது மேண்டட்டரியாக கேட்டிருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டிகிரி குவாலிஃபிகேஷன் போதுமானது தான். இன்னொன்று, இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாமே வந்து 18-30 ஏஜ் இருக்குது. அதில் வந்து வருமான வரித்துறையில் உள்ள டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து 18-27 இயர்ஸ் இருக்குது. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வலாக வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tier 1, Tier 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது ஃபஸ்ட்டு Tier 1, Tier 2 ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கும். இதோட சென்டர் வந்து வெளியே எங்கேயாவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எந்த இதுவுமே பதட்டப்படாண்டாம். நம்ம திருநெல்வேலியில் போட்டிருக்காங்க, தூத்துக்குடி நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயும் போட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வந்து இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எல்லா போஸ்டிங்க்குமே வந்து குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அபோவ் வந்து பேஸ்கேல் வந்து பேஸ்கேல் 8 வந்து மினிமம் இது வந்து 47,000 மேலே வந்து சேல்ரி வந்து வரும். பே லெவல் வந்து 7 வந்து 45 மேலே வரும். இதே மாதிரி பே லெவல் 6, பே லெவல் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 6 வந்து 35,000 மேலே வரும். பே லெவல் 5 வந்து 29,000 மேலே வரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் சேல்ரி. ஹை லெவலில் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 லேக்குக்கு மேலே சேல்ரி போகும். நம்மளோட பொசிஷன் லெவலே வந்து மாறிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க. படிக்காதவங்களும் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காவது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண முடியலனா கூட நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து அதோட பேட்டர்ன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நம்ம அடுத்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு உதவும். கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.